ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 64வது மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் வச்சு நடக்குது. ஸோ ரிஷப் பண்ட் வந்து கம்பேக் கொடுக்குறாரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேப்டனாக பார்த்திங்க அப்படின்னா கே எல் ராகுல் தான் ப்ளே பண்ண போகிறாரு. 14th May ஈவினிங் 7:30 பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோக்குள்ள போகிறது நீங்கள் நம்ம டெலிகாம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஜிஎல் ஃபோக்கஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம டெலிகிராம் சேனல் பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க புது யூசர்ஸ் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து இந்த ரெண்டு டீமுக்கும் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால், என்ன பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜிக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. ஸோ ரன் ரேட்டோட எல்எஸ்ஜி வந்து கொஞ்சம் வின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 8 மேட்சஸ் வின் பண்ண மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே 2 மேட்சும் வின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இந்த மேட்ச் வந்து எல்எஸ்ஜி எஃபெக்ட் போட்டு ப்ளே பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க டீமுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிரச்சனை இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம எஸ்ஆர்எச் கணேசான மேட்ச்சில் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு டீம் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க, எப்படி மேட்சை வின் பண்ணி குவாலிஃபை ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அருண் ஜேட்லி ஸ்டேம் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆருக்கும் டிசிக்கும் இடையே நடந்த மேட்ச்சில் டிசி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் பவுண்டரிஸ் ஏரியாஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேலன்ஸ்டு பிச்சு. ஸோ இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மென்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸாக வச்சு நம்ம பார்க்கல இந்த பர்டிகுலர் கிரௌண்டில். ஸோ 221 பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணி வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்லையும் பார்த்திங்க அப்படின்னா 257 பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம். தேர்ட் மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா 224 பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம். ஃபோர்த் மேட்ச் 266 பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் ஆஃப் 5th மேட்சும் 223. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் ஸ்ட்ரைட்டவே 250 அடிக்கிறாங்க மினிமமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில். இந்த கிரௌண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோரே 188 அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ 200 மேலே அடிக்கிற ரீசன் காண்டி கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் 200 மேலே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. லாஸ்ட் 7 மேட்சஸில் 53 விக்கெட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போர்ஸ் எடுத்திருக்காங்க. 34 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. வெனியூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 88 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 42 பேட்டிங் ஃபஸ்ட்டும் 46 பேட்டிங் செகண்டும் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கிறதுல 180 கீழே பார்த்திங்க அப்படின்னா 22 முறையும், 180 169 23 முறையும், 170 189 22 முறையும், லாஸ்ட்டாக 190 மேலே 21 முறை ஸ்கோர் ரெக்கார்டாக இருக்குது. அதில் லாஸ்ட்டு 6 மேட்சஸுமே பார்த்திங்க அப்படின்னா 200+ தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர் ஆஸ் யூஸ்வல் 188 பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து எஸ்ஆர்எச் அடிச்சிருக்காங்க 266 கீழே. லோவர் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 66 இந்த கிரௌண்டில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரௌண்டில். ஸோ இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் லாஸ்ட் நடந்த 4 மேட்சஸில் இன்னிங்ஸ் வைஸாக எந்தெந்த போலர்ஸ்க்கு விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. ஃபஸ்ட் இனிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு 8 விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அதிக விக்கெட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஓவராலாகவே 25 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிக ஸ்கோர் வர ரீசன் காண்டி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணல சேஸ் பண்ணுற டீமில் அதிக விக்கெட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 12 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் கம்பேர் பண்ணினா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்லா போல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பேஸ் போலர்ஸ்க்கு இருந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராங்க. இந்த நெக்ஸ்ட் லாஸ்ட் 7 ஐபிஎல் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு 53 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய போலர்ஸ்க்கு 5 விக்கெட்டும், மீடியம் ஃபாஸ்ட்டு ஸ்லோ ரன்ஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 12 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. இனிஷியல் ஸ்விங் போடக்கூடிய போலர்ஸ்க்கு இந்த கிரௌண்டில் நல்லா டீசென்ட் சப்போர்ட் இருந்திருக்கு. 23 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு நல்லாவே ஸ்விங் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படின்னா லெஃப்ட்ல போடக்கூடிய போலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி கிடச்சிருக்கு. பேஸ் போலிங்கில் யாருக்கும் அந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரொம்பவே க்ரூஷியலாக இருப்பாங்க அப்படிங்க மாதிரி சொன்னீங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலாக போல் பண்ணக்கூடிய நவீன் உல்ஹக் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அட் த சேம் டைம் மோஷன் கான். ஸோ இங்கே ரெண்டு பேருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்விங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆப்போசிட் டீமில் கல் எகமது முகேஷ்குமார் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியம். இசான் சர்மாவும் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்விங்கில் ரொம்பவே முக்கியமான பிளேயராக இருக்கார். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 34 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் 8 விக்கெட்டும், சைனாமன் 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஆர்த்தடாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 7-8 விக்கெட்டும், ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 7 விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக செட் ஆகலை. 11 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சைனா மேனு, ஒரே சைனா மேன் தான் குல்தீப் யாதவ் ப்ளே பண்ண போகிறாரு. அவரை மஸ்ட் அவங்க டீமில் ஸ்கிப் பண்ணாமல் பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரியப்படுது.
ஹெரிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க, 3 முறை எல்எஸ்டியும் 1 முறை பார்த்திங்க அப்படின்னா டிசி வின் பண்ணியிருக்காங்க. அந்த 1 முறை பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனில் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் எல்எஸ்டியோட ஹோம் க்ரௌண்டில் போய் தான் பார்த்திங்க அப்படின்னா டிசி வந்து அவங்களோட வின்னை வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 5 மேட்சஸில் எல்எஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 3 லாஸ் டிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 5 மேட்சஸில் 2 லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 4 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கல. கேஎல் ராகுல் கொஞ்சம் டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இருப்பார். ஸோ டீசெண்டான ஒரு 2-3 மேட்ச்கிட்ட ஆடிருக்காரு. குயின் இண்டிகாவுக்கு ப்ளே பண்ணாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அவர் பிக் பண்ணலாம். இந்த கிரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா குயின் இண்டிகாக்கு இன்டர்நேஷனல் மேட்சஸ்லையுமே நல்லா இருக்கக்கூடிய கிரவுண்டு, செஞ்சுரிலாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தபடியாக பார்க்கல நம்ம இந்த பர்டிகுலர் டீமில் ரிஷப் பண்ட்டு கொஞ்சம் டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்காரு. அக்ஷர் பட்டேலையும் உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 11 ஃப்ராசன் மெக்காருக்கு, டேவிட் வார்னர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. போரல், ஷாய் ஹோப்பு, ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், இஷாந்த் சர்மா, லாஸ்ட்டாக கலில் அகமது. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா டெல்லியோட ஓரளவுக்கு பேலன்ஸ்டான பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து டெல்லி வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிளே ஆஃபில் அவங்களுக்கு வந்து ஈஸியான சான்ஸ் இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் அவங்க லூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி அகேன்ஸ்ட் லூஸ் பண்ண ரீசன் காண்டி மொமெண்டமே சுத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்டாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ நியூ பால் போலர்ஸில் கலில் அகமது, இஷாந்த் சர்மா போல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் வந்து போல் பண்ண போகிறார். அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேலும் போல் பண்ண போகிறாரு. டெத்தில் முகேஷ் குமார், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கலில் அகமது போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இம்பாக்ட் பிளேயராக ராசிக் தாஸ் எல்லாம் உள்ள வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ பிளேயர் ஸ்டாட்ஸோட எந்தெந்த இன்னிங்ஸ் வந்து யார் யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 96% ஃப்ராசர் மெக்காருக்கு பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஹெட்ல ஒரு மேட்ச் ஆடி 55 ரன் அடிச்சிருக்காரு. வின் 4 மேட்ச் ஆடி 232 ரன். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு மஸ்ட் சிவிசி, லாஸ்ட் மேட்ச்சில் அன்பிரடிக்டபிளாக பார்த்திங்க அப்படின்னா ரன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ டேவிட் வார்னர் பொறுத்த வரைக்கும் 16% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அமையலை. ஒரு 2-3 50 கிட்ட இனிஷியலாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேட்லேயே பால் படலை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் கிட்ட பொறுத்த வரைக்கும் வெறும் 17 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் 32 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹெட் கிட்ட ஆவரேஜ் வச்சு போனீங்க அப்படின்னா வார்னர் ரிஸ்கி பிக் தான். பட் இவர் இப்படி தான் ஆடுவார் வேர்ல்டு கப் போனிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச்சே பார்த்திங்க அப்படின்னா 80-90 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணுவார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டு வார்னர் நல்ல பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் போரல் 55%. சிம்பிள் தான், அபிஷேக் போரல் ஓப்பன் வந்தால் நல்லா ஆடுவார். ஸோ 1-1 ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கான. 7 விக்கெட் போச்சு அப்படின்னா 1-1 சேசிங்கில் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் நம்பிக்கையான ஒரு வீசியை கூட பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் போரல் ட்ரை பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும். ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் ஷாய் ஹோப்பு 18% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் கேட் 11, வெளியில் 47 தான் அடிச்சிருக்காரு 3 இன்னிங்ஸில். ஸோ இவரும் பேட்டிங் ஃபஸ்ட்டு பிக் தான். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கேப்டன் ரிஷப் பண்ட் உள்ள வந்திருக்காரு. 18% எப்படியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50%+ பார்த்திங்க அப்படின்னா வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 41 ஆன்கோயிங் ஆவரேஜ், ஹெட் கிட்ட 62, வெனியூல 39. மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட்டை நீங்கள் பிக் பண்ணி கேப்டன்ஸ் கேப்டன் போத் இன்னிங்ஸ்மே கொடுக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 73% வந்து ட்ரை பண்ணிக்காங்க. ஆன்கோயிங் 45 ஆவரேஜ், ஹெட் கிட்ட 15, வெனியூவில் 62 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் வந்து ரிஜிஸ்டராக இருக்குது. அன்பிரடிக்டபிள் லாஸ்ட் மேட்ச் வந்து ரன்அவுட் ஆகிட்டாரு. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணியில் ஸ்டப்ஸுக்கு அதிக இம்பார்ட்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் பேட்டிங் ரொட்டேஷன் பிக்காக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து அக்ஷர் பட்டேல் 93% ஆன்கோயிங்கில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. 200 ரனுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் கிட்டில் 58 ரன், ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியூவில் 455 ரன், 15 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் ரொட்டேஷன் பிக் தான். ரிவர்ஸ் பிக்சர்ஸில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போல் பண்ணியிருந்தாரு. குல்தீப் யாதவ் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை பர்சன்டேஜில் பார்த்திங்க ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் ரொட்டேஷனாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க முகேஷ் குமார் 53% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 16 விக்கெட், ஹெட் கிட்ட 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட், வெனியூவில் 10 மேட்ச் ஆடி 12 விக்கெட். ரீசன்ட் டேஸில் நல்ல ரிதமில் இருக்காரு. ஸோ மேட்சுக்கு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுக்காரு. ஃபேண்டசிக்கு ஒரு பெஸ்ட் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு. போத் திங்ஸுமே முகேஷ் குமார் இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. அடுத்து குல்தீப் யாதவ் 76% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. 4 மேட்சுக்கு 6 விக்கெட் ஹெட் கிட்டலையும், வெனியூவில் 15 மேட்சுக்கு 16 விக்கெட் அப்படிங்க மாதிரி எடுத்திருக்காரு. இந்த 2 டீமும் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் ப்ளே பண்ணல. இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் அதிக பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்து கேப்டனாக வந்திருந்தார். ஸோ 3 விக்கெட்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவரில் எடுப்பார். டக் டக் நிக்கோஸ் போரான்லாம் பார்த்திங்க அப்படின்னா டக் அவுட்டில் ஆகியிருப்பார். ஸோ அந்த வகையில் பார்க்கல குல்தீப் யாதோட ஃபேண்டஸி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மேட்ச்க்கு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இஷாந்த் சர்மா. ஸோ 9% பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட் கெட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட், வெனியூவில் 14 மேட்ச் ஆடி 15 விக்கெட்டு. ஃபஸ்ட் போலிங் தான் இஷாந்த் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் போலிங்கில் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் கலையில் ஆகும்போது நீங்கள் போத் இனிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். பட் வென்யூ ரெக்கார்ட் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கும் இவருக்கு. எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா டெல்லி வென்யூ பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஹெல்ப் பண்ணது கிடையாது. 10 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் தான். ஹெட் கெட் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு, 2 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டு. ஸோ போத் இனிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் போலிங் சிவிசி கலையில் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராசிக் தாஸ் எல்லாம் 16%. செகண்ட் போலிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்ஸ் கொடுக்கலாம். வெனியூல 4 மேட்ச் ஆடி 7 விக்கெட் கிட்ட, சாரி 3 மேட்ச் ஆடி 7 விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த வெனியூல எடுத்திருக்காரு. ஸோ போத் இனிங்ஸும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ரிஸ்கி தான். செகண்ட் போலிங் வந்து நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இம்பாக்ட் பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா ராசிக் தாஸ் எல்லாம் தான் வர போகிறாரு. டேவிட் வார்னரை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர் பேட்டில் ஃபிராசர் மெக்காக்கா நவீன் குளாக் பார்த்திங்க அப்படின்னா 5 பால் போல் பண்ணி ஒரு முறை அவுட் ஆகியிருக்காரு. போரலுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் இல்லை. ஷாய் கோப்கா அகேன்ஸ்டாகவும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் இல்லை. ரிஷப் பண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா குருணல் பாண்டியா 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பிஷ்ணா பார்த்திங்க அப்படின்னா 2 முறை விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ரிஷப் பண்ணிட்டு வீக்காக இருந்திருக்காரு. அக்சர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பேட்டில் எதுவும் இல்லை. ஸ்டப்ஸுக்கும் பேட்டில் எதுவும் இல்லை. ஸோ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிளேயராக யார் தெரிய வர்றாரு அப்படின்னா நவீன் குளாக்கன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இனிஷியலாக ஃபிளாஷ் மெக்காக்கா கொஞ்சம் விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிறது. அது கூட பார்த்திங்க அப்படின்னா பிஷ்ணாயும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படி மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபிளாஷர் மெக்காருக்கு எப்படியாவது ட்ரீம் டீமில் வந்துருவார். ஸோ வார்னர் கொஞ்சம் ரொட்டேஷன் பிக் தான். போரலை நான் பிலீவ் பண்ணுறேன். ரிஷப் பண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் ஒரு சேஃபான பிக்கு, முகேஷ் குமார், கலீல் அகமதுன்னு சொல்லி இந்த 6 பிளேயர்ஸ் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெடியாக பிக் பண்ணிக்கலாம். 7th ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வார்னர் ஒன்று இருக்காரு, ஷாய் ஹோப் ஒன்று இருக்காரு, அவர் கூடவே ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்காரு. ஸோ நீங்கள் இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர 7th ஆப்ஷனாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜியோட பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லோகேஷ் ராகுல் குயின் இண்டிகாக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மார்க்கஸ் ட்வைனிஸ், தீபக் கூடா, நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, குணல் பாண்டியா, கிருஷ்ணப்பா, கௌதம், ரவி, பிஷ்ணா, நவீன் உட்காக்கு, எஸ்தாக்கு. ஸோ இந்த டீமோட பேட்டிங் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக இருந்தாலும் பவுலிங் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 வீக்காக இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. லாஸ்ட் மேட்ச் 9 ஓவர்லேயே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் வந்து 167 சேஸ் முடிச்சு இவங்க ரன் ரேட்டை அப்படி கம்ப்ளீட்டாக மைனஸில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூ பால் போலர்ஸ் தான் நவீன் உட்காக்கு பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இம்பாக்ட் பிளேயர் ஒரு பவுலர் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ மிட்டோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிஷ்ணாய், குணால் பாண்டியா பவுல் பண்ண போகிறாங்க. மார்க்கஸ் டோனிஸ்ட் வந்து நியூ பாலில் பார்த்திங்க அப்படின்னா சம்மோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெத்தில் எஸ்தாவுக்கு ஒரு பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் எந்தெந்த இனிங்ஸ் வந்து யார் யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேஎல் ராகுல் 95% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் 38, ஹெட் கெட் 30, வென்யூவில் 17. ஸோ ரீசெண்டாக கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் செட் வந்து அவருக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு பெரிய பிரச்சனை போச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஓனருக்கும் கேஎல் ராகுலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சலசலப்பு இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ராகுல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ரொட்டேஷன் பிக் தான். ஸோ மைண்ட் செட் வச்சு சொல்கிறேன், மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ராகுலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி அவர் சொன்ன ஒரே ரீசன் காட்டி நான் 2 மேட்ச் வின் பண்ணி கொடுக்கேன் அப்படிங்கிற மொமெண்டத்துலையும் போகலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்எஸ்ஜி டீம் வந்து எஸ்டர்டே மார்னிங்கே பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி எல்லோரும் டெல்லிக்கு வந்துட்டாங்க. பட் ராகுல் மட்டும் வரல. ஸோ ராகுல் இப்போ மேட்ச் நடக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டீமோடு அவர் வந்து ட்ராவல் பண்ணலை அப்படிங்கிறதும் ஒரு உண்மையாக இருக்குது. ஸோ குயின் அடிக்காக 38% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோ 23 ஆவரேஜ், ஹெட் கெட் 30. ஸோ வெனியை பொறுத்த வரைக்குமே 33 அப்படிங்கிற அவரோட ஆவரேஜ் வந்து நல்லா இருந்திருக்கு. ஸோ மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கியூடி கே உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இனிங்ஸுமே செகண்ட் பேட்டிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸ்டோனிஸ் 95% ஆன்கோயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு. ஹெட் ஹெட்ல 158 ரன், 3 விக்கெட்டு, வெனியூவில் 32 ரன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டெல்லி காண்டி நிறைய மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் ஆடி 32 ரன் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரௌண்ட்லேயும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ சேஃபான பிக் தான். சேஃபான கேப்டன்ஸ்க்கு அப்படின்னு நீங்கள் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஒரு வீசி அளவுக்கு யோசிக்கலாம். ஃபஸ்ட் போல் பண்ணியெல்லாம் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தீபக் கூட ஃபஸ்ட் பேட்டிங் பிக்கு. பட் இவர் கூட கம்பேர் பண்ணியில் பதோனி பெஸ்ட் பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் டெல்லி கூட பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக விக்கெட் போகையில் பதோனி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பிளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆடி கொடுத்துருந்தாரு. நிக்கோலஸ் பூரன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்ஸ் கொடுங்க. ஹெட்கெட்டில் 26, வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 48. ஸோ போத் இனிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 33% பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் பதோனி ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு லோ பர்சன்டேஜுக்கு ஒரு பெஸ்ட்டான பிக்காக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்திங்க அப்படின்னா 55 பார்த்திங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு டீசெண்டான ஸ்கோருக்கு கொண்டு போயிருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குணல் பாண்டியா. பூரனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் இறக்குறதுக்கான, சாரி
குணல் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ப்ரமோட் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டவுன் அப்படிங்க டூ டவுன் அப்படிங்க மாதிரி வந்திருந்தார். ஸ்டோயினிஸும் இயர்லியாக விக்கெட் ரீசன் காண்டி மேலே ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 24 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் பவுலிங் இவருக்கு கொடுக்கறதுக்கான சான்ஸ் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் கிட்டும் அந்த அடி அடிக்கல, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு போகிறதுக்கான மைண்ட் செட்டே இருந்திருக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அவர்கிட்ட வந்து சம் ஓஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங் பொறுத்த வரைக்குமே நல்லா ஆடி இருக்காரு கிரிக்கெட் வெனியூல. ஸோ லோ பர்சனேஜில் ஒரு பெஸ்ட் பிக்காக நீங்கள் அவரை ட்ரை பண்ணது கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. கிருஷ்ணபா கௌதம் 3% மோஸ்ட் ப்ராபலி இவர் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு உட்கார வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு மேட்ச் தான் எடுத்தாங்க, 40 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார் இவர். சாரி 40 ரன் கிட்ட கொடுத்துருந்தார் இவர். ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா ஆடிதாங்க. ஆப்போசிட்டில் கிட்டத்தட்ட அபிஷேக் பொருள், ரிஷப் பண்ட்டுன்னு சொல்லி ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. டேவிட் வார்னரும் இருக்கார். ஸோ இல்லை இந்த ஒரு மேட்சும் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்க மாதிரி யோசிச்சாங்க அப்படின்னா இவர் கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ட்ரை பண்ணார்னா ஃபஸ்ட் பால் பண்ணி செகண்ட் படி பண்ணல கிருஷ்ணபா கௌதம் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ரவி பிஷ்ணா 25% ட்ரை பண்ணிக்காங்க. ஆன்கோயிங்கில் 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட்டு ஹெட்டில் 7 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இவரை பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங்க்கு ஒரு ரிஸ்கியான வீசியை பார்த்திங்க அப்படின்னா ரவி பிஷ்ணா கிட்ட இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நவீன் உல்ஹக்கு 52%. இந்த கிரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனலில் ஒரு கொஞ்சம் விக்கெட் எடுத்திருக்காரு வேர்ல்டு கப்ஸில் கூட. ஸோ ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட். ஃபஸ்ட் போலிங் பார்த்திங்க அப்படின்னா நவீன் உல்ஹக்கு உங்களுக்கு மஸ்ட் பிக்காக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. யஸ்தாகூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 25% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட். வெனியூவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணது கிடையாது. ஆன்கோயிங்கில் 11 விக்கெட்ஸ். ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாமா அப்படின்னா ரிஸ்க்கு. செகண்ட் போலிங் பண்ணியில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இம்பாக்ட் பிளேயரான அமித் மிஸ்ரா 1% தான். நான் உங்களுக்கு டீட்டெயிலும் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அதிக இயர்ஸாக டெல்லி காண்டி ப்ளே பண்ணுது, ஐபிஎல்ஸில் 3 ஹேட்ரிக் மேலே எடுத்தது அமித் மிஸ்ரா தான். ஸோ ஆன்கோயிங்கில் பெருசாக போகல. ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட்டு, ஹெட்டு ஹெட்டில் 8 மேட்ச் ஆடி 6 விக்கெட்டு. பட் வென்யூ பொறுத்த வரைக்கும் 44 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காரு. சின்ன கிரவுண்டு தான், 57 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 7 ஓவரோட எக்கனாமி. ஸோ இவர் உள்ளே ப்ளே பண்ணுறாரு 11ல. செகண்டு பவுலிங்கில் இவர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மஸ்ட்டாக உங்கள் டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸையும் விக்கெட் எடுப்பார், ரைட் ஹேண்டர்ஸையும் விக்கெட் எடுப்பார். மஸ்ட்டாக உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இம்பாக்ட் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா மிஸ்ரா தான் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் ஒரு 2 முறையும், கரையில் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. குயின் டிகாக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இஷாந்த் சர்மா, அடுத்து அக்ஷர் பட்டேல், கலில் அகமது 3 பேரும் 1 முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அக்ஷர் பட்டேல் 1 முறையும், கலில் அகமது 1 முறையும் விக்கெட் எடுத்திருக்காங்க. நிக்கோலஸ் பொருனை பொறுத்த வரைக்கும் கலில் அகமது பார்த்திங்க அப்படின்னா 2 முறையும், குல்தீப் யாதவ் பார்த்திங்க அப்படின்னா 1 முறையும் விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ இந்த இதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணக்கூடிய இந்த எல்எஸ்ஜி டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா கேஎல் ராகுல் ரொட்டேஷன் தான். ஸோ இருந்தாலும் அசப் பிளேயராக பிக் பண்ணிக்கலாம், டபுள் ஆப்ஷன் இருக்குது. குயின் டிகாக் மஸ்ட் பிக், ஸ்டோயினிஸ். ஸோ நிக்கோலஸ் பூரன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரிய வருவாங்க. பவுலிங் கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் குணால் பாண்டியா வந்து பிலீவ் பண்ணுறேன். ரவி பிஷ்ணாயி, அடுத்து பார்த்திங்கன்னா மிஸ்ரா ப்ளே பண்ணால் மிஸ்ரா போவேன், இல்லை நவீன் ஹோக் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் யோசிச்சேன். ஸோ இப்போ கேப்டன்ஸ் கேப்டன் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் ராகுல், ஸ்டோயினிஸ் மெக்கார்க் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டோயினிஸ் கேப்டன் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் மெக்கார்க் வைஸ் கேப்டன் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ரிஸ்கியான ஆப்ஷனில் ரிஷப் பண்ட், கலில் அகமது, பிஷ்ணாய், பூரான் சொல்லி 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ரிஷப் பண்ட் ஃபஸ்ட் பேட் பண்ணால், கலில் அகமது ஃபஸ்ட் பவுல் பண்ணால், பிஷ்ணாய் செகண்ட் பவுலிங் பண்ணால், நிக்கோலஸ் பூரான் செகண்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் கேப்டன்ஸ் கேம் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனலிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 75-100% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், ஃப்ராசர் மெக்காருக்கு, ஸ்டோயினிஸ் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. நீங்கள் 3-4 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். 3 பிளேயர்ஸ்னு போகிறது ஓரளவுக்கு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வரும். ஸோ கேஎல் ராகுல் ரொட்டேஷன் பிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ நிக்கோலஸ் பூரான் நீங்கள் மஸ்ட் அவங்க டீமில் கொண்டு வந்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸும் மஸ்ட் பிக் அவங்க டீமில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ நான் டிக் பண்ணுறேன். ஸோ இந்த 2 பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராங்க. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், ஃப்ராசர் மெக்கார்க் அப்படிங்கிறது என்னோட ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த 4 பிளேயர்ஸில் யாரோ ஒருத்தர் ஸ்கிப் பண்ணிட்டு கேஎல் ராகுல் போனால் கூட அது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் ஏற்படுத்துறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இல்லை. ஸோ அடுத்தது 50-74% பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் போரல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், கலில் அகமது, முகேஷ்குமார், நவீன் உல்ஹக்குன்னு சொல்லி 5 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. போரல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. விசி கூட கொடுக்கலாம் ஃபஸ்ட் பேட்டிங்கில். அப்படி இல்லை அப்படின்னா ஒன் டவுன் தான் இறங்குறாருன்னா நீங்கள் செகண்ட் பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா பூரான அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணிக்கலாம். மோஸ்ட் ப்ராபலி ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க, சாரி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்டப்ஸ் செகண்ட் பேட் பண்ணியால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலரில் இருக்கக்கூடிய 5 பிளேயர்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பிக்கிங்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா கலில் அகமது ஒரு அஸ் அ பிளேயரை நான் ட்ரை பண்ணிக்கிறேன்.
கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் முகேஷ் குமாரும் கூட ஓரளவுக்கு டீசெண்டான பிக்கு. நவீன் ஹக் அப்படிங்க மாதிரி நான் போகிறேன். ஸோ போரல் ஸ்டப்ஸை நான் பிக் பண்ணலை. லாஸ்ட் மேட்ச் மாதிரி விக்கெட் ஆவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு விட்டுருக்கேன். ரெண்டு பிளேயர் யாராவது ஒருத்தர் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மூணு பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்தும் நாலு பிளேஸ் இதுலேருந்தும் பார்த்திங்க அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்லாட்டில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா ரிஷப் பண்ட் இந்த ஸ்லாட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 25-49% பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் டெஃபினட்டாக வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல குயின் அண்ட் டிகாக் பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான பிக் அந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் தெரிய வராரு. குருணல் பாண்டியா, ரிஷப் பண்ட் இந்த மூணு பிளேஸும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. ஸோ இப்போ லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல் சைடு பார்த்திங்க அப்படின்னா பண்ட் இருக்காரு. ஸோ பண்ட் ஆல்ரெடி இப்போ இருக்க கரண்ட் பர்சன்டேஜ் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்பு, வார்ன், ராசிக் தாஸ், சலாம், இசான் சர்மா அப்படிங்கிற மாதிரி டெல்லி கேபிட்டல் சைடு அஞ்சு பிளேஸ் இருக்காங்க. லக்னோ சைடு பார்த்திங்க அப்படின்னா ஹூடா, கௌதம், பிஷ்னாயின் சொல்லி மூணு பிளேஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிஷ்னாய் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்டில் ரொம்ப முக்கியமான பிளேயர். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ட்டை மேலே ட்ரை பண்ணதுனால பண்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாலு பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வார்னர் ஓரளவுக்கு ரிஸ்க்கான பிக் தான். பட் இந்த ரெண்டு பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் டீமே. ஸோ கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸோட பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராமில் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கிராண்ட் லீக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஃபைனல் டீம்ஸ் மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரானு, ரிஷப் பண்ணிட்டு, அபிஷேக் போடணும் சொல்லி நாலு பிளேஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ராசர் மெக்காக்கு, ஸ்டப்ஸு, ஸ்டோயினிஸ், அக்ஷர் பட்டேலு. போலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், கலீல் அகமது, லாஸ்ட்டாக நவீன் லுகாக் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக வந்து டீம் மேக் பண்ணியிருக்கோம். கேப்டன் கேஎல் ராகுல் சேஃபாகவும், வைஸ் கேப்டன் மெக்கார்க் பார்த்திங்க அப்படின்னா சேஃபாகவும், ஓரளவுக்கு ஸ்மால் லீக் ஏற்ற மாதிரியான ஒரு டீமை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் டீம்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கோட கொடுப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.